வெல்கம் டு தமிழன் கைட் யூடியூப் சேனல். நான் காயத்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 1ஆம் தேதிக்கான முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கார்டன் ரீச் கப்பல் கட்டுமானம் மற்றும் பொறியியல் நிறுவனம் வந்து இந்தியாவின் கடற்படைக்கு இதுவரை 100 போர்க்கப்பல்களை தயாரித்து வழங்கிய ஒரே நிறுவனம் என்ற பெருமையை பெற்றிருக்கு. இந்த கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான தளம் எங்க இருக்குன்னா, வந்து கல்கட்டால இருக்கு. செகண்ட் நியூஸ், பிரவாசி பாரதிய சம்மன் விருது வந்து டாக்டர் ராஜேந்திர குமார் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது எதுக்காக வழங்குறாங்கன்னா, வெளிநாட்டு வாழ் இந்தியருக்கான விருது. இவர் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்காரு இப்போ. தேர்ட் நியூஸ், ஆசியாவின் மிகப்பெரிய ஆற்றல் சேமிப்பு நிலையம் வந்து டெஸ்லா நிறுவனத்தால் ஜப்பானின் ஒசாகா ரயில் நிலையத்தில் கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலமா வந்து ரயில் எலக்ட்ரிக் ரயில்ஸோட எலக்ட்ரிசிட்டி பவரை வந்து ரெடியூஸ் பண்ண இருக்காங்க. ஃபோர்த் நியூஸ், இந்தோ பிரான்ச் உறவுகளை வலுப்படுத்துவதற்காக வந்து 2020ஆம் ஆண்டில் பாரிஸின் புத்தக கண்காட்சியில் கௌரவ விருந்தினராக இந்தியா பங்கேற்க உள்ளது. ஃபிஃப்த் நியூஸ், இணையதள இணைப்பு இல்லாத போது பயனாளர்கள் வந்து புகைப்படம் மற்றும் செய்திகளை பகிர்வதற்காக போங் என்ற செயலியை லிங்கஸ் இன்ஃப்ராட்ரெக் என்ற நிறுவனம் மும்பையில் அறிமுகப்படுத்தியிருக்கு. சிக்ஸ்த் நியூஸ், இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் காரக்பூரும் விப்ரோவும் இணைந்து 5G மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. செவன்த் நியூஸ், இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியம் இடையே சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை நல்கிட புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு. எய்த் நியூஸ், பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலத்தோட உயர்நீதிமன்றம் முதல் தகவல் அறிக்கை அதாவது FIR ஜாதி குறிப்பிடுவதற்கு தடை விதித்துள்ளது. நைன்த் நியூஸ், இந்தியாவின் எரிவாயு ஆணையம் லிமிடெட் மற்றும் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இணைந்து வந்து சூரிய மின்சக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. டென்த் நியூஸ், இந்தியாவில் 4G தொழில்நுட்பம் அதிகம் கிடைக்கும் நகரங்களின் பட்டியலில் வந்து ஜார்க்கண்டோட தன்பத் முதலிடத்தில் இருக்கு. அதே ஜார்க்கண்டோட ராஞ்சி வந்து 2வது இடத்துலயும், ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஸ்ரீநகர் வந்து 3வது இடத்துலயும் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து மதுரை தான் வந்து முதலிடத்தில் இருக்கு. லெவல்த் நியூஸ், policyx.com என்ற இணையதள காப்பீட்டு நிறுவனத்தோட பிராண்ட் தூதுவரா வீரேந்திரன் சேவாக் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. 12th நியூஸ், மாற்றுத்திறனாளிகளுக்காக தேர்தல் விழிப்புணர்வு திட்டமான என்ஜோரி வந்து அசாம் மாநிலத்தின் கவுஹாத்தியில தொடங்கப்பட்டிருக்கு. இதோட இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல வீடியோவுக்கு தமிழங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி.